அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் இந்த பர்டிகுலர் ரீலை நம்ம போட்டிருந்தோம். அதே 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஹோம் லோன் எடுத்து 9% ஒரு டிஸ்க்ளைமரை சொல்லிடுறேன், நான் எந்த விதத்துலையுமே ஸ்டாக் எக்ஸ்பர்ட்லாம் வந்து கிடையவே கிடையாது, செபி ரிஜிஸ்டருமே வந்து கிடையாது. நான் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்களும் என்ன எதுன்றதை தெளிவாக பாருங்கள். உங்களை ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா மட்டுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். எஸ்ஐபினா என்னன்னு உங்களை பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாதவங்க அந்த பேசிக்கை புரிஞ்சுக்கோங்க. அதாவது சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் ரெகுலராக டிசிப்ளின்டாக ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சிறுக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாங் டேர்மில் அதை பெருக வைக்க போகிறீங்க. இப்போ இதுக்கே அப்படியே ஆப்போசிட் எடுத்துக்கலாமே, உங்ககிட்ட ஒரு பல்கான அமௌண்ட் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால், ஒருவேளை உங்கள் வீட்டில் யாராச்சும் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்திருக்கலாம், அவங்க ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து வந்திருக்கலாம், இல்லை நீங்களே ஏதாச்சும் ஒரு லேண்ட் வித்துருக்கலாம், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு இடத்துலேருந்து உங்களுக்கான ஒரு அமௌண்ட் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது சினாரியோ, ஒருவேளை 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்களோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் எஸ்ஐபியில் நல்ல பணத்தெல்லாம் போட்டுட்டு வந்துட்டீங்க, 20 வருஷம் வளர வச்சிங்க, இப்போ அந்த பணம் நல்லா பெருசாக வளர்ந்துருக்குன்னா அந்த பணத்தை ஒரே டைமில் மொத்தமாக எடுத்துடலாமான்னா வேண்டாம். இப்போ இந்த ரெண்டு சினாரியிலுமே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த எஸ்டபிள்யூபி ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். எஸ்டபிள்யூபின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்னன்னு கேட்குறவங்களுக்கு, சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான், தட் இஸ் எஸ்டபிள்யூபி. இப்போ ஒரு சிம்பிள் கால்குலேஷனோட இது எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை பார்க்க பார்க்கவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் சரிங்களா. என்னுடைய டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் நான் வச்சுக்கிறேன், அண்ட் வித்ட்ராவல் பர் மந்த் நான் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 5000 ரூபான்னு வச்சிருக்கேன். நீங்கள் 10000 எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு நான் 5000 ரூபான்னு வச்சுருக்கேன். அண்டு 12% க்ரோத்தில் இருந்ததுன்னா 20 வருஷம் டைம் ஃப்ரேமுக்கு என்னால் வந்து எவ்வளோ எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, நான் போட்டதே 10 லட்சம் தான், ஆனால் மாதம் 5000 ரூபாய் எடுத்தாலுமே டோட்டலாக 20 வருஷத்துக்கு நான் 12 லட்சம் ரூபாய் எடுத்திருப்பேன். எடுத்தது போக ஃபைனல் வேல்யூவாக என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50,90,238 ரூபாய் என் கைக்கு வரும். நல்லா இருக்குல்ல, 10 லட்சம் போட்டோம், 50 லட்சம் கைக்கும் வருது, மாதம் செலவுக்கும் 5000 ரூபாய் வருது. இதுலேயே இன்னொரு சினாரி அப்படியே பாருங்களேன், ஒருவேளை மாதம் 10000 ரூபாய் வேணும்னு எடுத்தா அப்போ என்ன ஆகும்னா, நீங்கள் போட்டது 10 லட்சம், மாதம் எடுத்த காசெல்லாம் சேர்த்து பார்த்தா 24 லட்சம் மொத்தமாகவே எடுத்துட்டீங்க. அது போக 20 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோவா உங்கள் கையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5,34,000 ரூபாய் கையில் இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? நம்ம ஒரு பணத்தை போடுறோம், அந்த பணம் வளர்கிற பணத்தில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாதம் காசு எடுக்கிறோம். அது எந்த அளவுக்கு லாங்காக வளர விடுறோம், இல்லை எந்த அளவுக்கு நம்ம பணம் எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கான பணம் கடைசியில் நம்ம எவ்வளோ வந்து இன்னும் நம்ம கைக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ இதுவே நீங்கள் போட்டது 10 லட்சம், மாதம் 15000 ரூபாய் எடுத்தீங்கன்னா 9 வருஷத்துலேயே நீங்கள் போட்ட பணம் ஃபுல்லாக காலியாகிடும், அதுக்கப்புறம் உங்கள் கையில் எங்கே காசு வரும்? ஸோ எவ்வளோ பணத்தை நம்ம போடுறோமோ அதில் எவ்வளோ பணத்தை நம்ம மாதம் எடுத்தால் நமக்கு லாங் டேர்முக்கு அந்த பணம் வரும் அப்படின்றதுக்கான ஒரு ரூல் இருக்குது. மாதத்துக்கு நீங்கள் போட்ட அமௌண்ட்லேருந்து 0.5% அந்த அளவுக்கு எடுத்தீங்கன்னா ஆரோக்கியமான ஒரு அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். உங்கள் பணமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் மாதம் உங்களுடைய பணத்திலிருந்து ஒரு அமௌண்ட்டை எடுத்து நீங்கள் செலவோ உங்களுடைய எமர்ஜென்சிக்கு யூஸும் பண்ணிக்கலாம். இயர்லின்னு கணக்கு வச்சிங்கன்னா ஒரு 5%க்குள்ளே உங்களுடைய எஸ்டபிள்யூபி அமௌண்ட் இருந்ததுன்னா ஓவராலாக இட்ஸ் பெஸ்ட். இப்போ இந்த மெத்தட் சூப்பராக இருக்குது, கண்ணை மூடிட்டு நம்ம எஸ்டபிள்யூபியை போட்டுட்டு ஹோம் லோன் எடுத்து வீடு கட்டிடலாமான்னு யோசிச்சிங்கன்னா, நம்ம அந்த ரீலில் சொன்ன மாதிரி விஷயம் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எஸ்டபிள்யூபியில் இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் A to Z எல்லாமே என்னன்றதை முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் எக்ஸ்பிளைன்
பண்ணிட்டோம். பட் ஹோம் லோன்ல பல விதமான விஷயங்கள் இருக்கு. நீங்க எந்த இடத்துல போய் ஹோம் லோன் எடுக்கிறீங்க, அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு இருக்க போது, அது ஃப்ளோட்டிங்ல வர போதா, நார்மலா எடுக்க போறீங்களா, இல்ல உங்களுடைய சிபில் ஸ்கோர் என்ன மாதிரி இருக்க போது, அவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் என்ன மாதிரி வந்து வைக்க போறாங்க அப்படின்றது போல பல விதமான விஷயங்கள் இருக்கு. அதையுமே என்ன ஏதுன்னு நீங்க சரிவர தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்களுக்கு எஸ்டபிள்யூபி செட் ஆகுமா ஆகாதான்றத நீங்க வந்து பார்க்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நிறைய பேர் இந்த எஸ்டபிள்யூபியை இப்படியும் யூஸ் பண்றாங்கன்றத ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். தவிர இதை ஃபாலோ பண்ணுங்க கண்ணு மூடிட்டுன்னு நான் சொல்லலை. சரி, அப்போ இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்கள் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க, பணத்தை வந்து வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்பவே சேஃபாக தான் பணத்தை வச்சுக்கணும். ஏன்னா அதுதான் அவங்களுடைய ப்ரைமரி இன்கம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த எஸ்டபிள்யூபி போடுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா ப்ரைமரி இன்கம் சோர்ஸே அதுலேருந்து தான் வருதுன்ற பட்சத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மார்க்கெட்டில். மார்க்கெட் ஏறலாம் இறங்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் உங்களுடைய முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டை மொத்தமாக இதில் போடுறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். பிரித்து பிரித்து கொஞ்சம் ஸ்டேபிளாக ஒரு இடத்துல, நான் இதில் கொஞ்சம் இடத்துல இப்படி போகும்போது உங்களுக்கான இன்கம் ஸ்ட்ரீமில் பிரச்சனை இருக்காது. அண்ட் உங்கள் லைஃபும் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக ரன் ஆகுன்றது ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம். செகண்ட் முக்கியமான விஷயம், மார்க்கெட் எப்போவுமே ரிஸ்க்கானது தான். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் சொல்கிற மாதிரி தான், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லின்னு சொல்லுவாங்களே. மார்க்கெட் அப்படின்னா அப் அண்ட் டவுன் இருக்கும், ரிஸ்க்கும் இருக்கும், தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். இட்ஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர், அவ்வளோதான், ஓகேங்களா. அடுத்தது எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஃபண்டுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. ஏன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சின்னதாக மாறினா எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் தெரியுமா? எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த கால்குலேட்டரில் திரும்ப போகலாம். சப்போஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபண்டில் 12% ரிட்டர்ன் வருது, ஆனால் அவங்க 1% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ 50,90,000 இருந்தவங்களுடைய அமௌண்ட் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 40 லட்சம் ஆயிடுச்சு, 10 லட்ச ரூபா போயிடுச்சு, வெறும் 1% டிஃப்ரென்ஸில். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட் ரிட்டர்ன் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க, அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் ஓகே எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்க, பார்த்துட்டீங்க, இந்த மாதம் போயிட்டு பணத்தை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த மாதம் தான் நீங்கள் எஸ்டபிள்யூபிக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்டில் ஃபஸ்ட் இயர்லேயே யாரெல்லாம் போட்ட பணத்தை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு எக்ஸிட் லோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வச்சுருப்பாங்க. 1%, 2%, 3% கூட வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட் இயர் நீங்கள் அந்த பணத்தை எடுக்காமல் செகண்ட் இயர்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு 2+ இருக்குது. நீங்கள் போடக்கூடிய ஃபண்ட் ஒருவேளை ஃபஸ்ட் இயர் சார்ஜஸ் பண்ணுவாங்க, செகண்ட் இயர் ஃப்ரீனா உங்களுக்கு அங்கே ஒரு ப்ளஸ் வந்துடுது. 2+ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கட்ட வேண்டிய டேக்ஸ் கம்மியாகும். ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்னு சொல்லி 15% கட்டுவீங்க, செகண்ட் இயர்லேருந்து நீங்கள் பணத்தை எடுக்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு அது லாங் டேர்மாக மாறிடும். ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அப்படின்றது 1 லாக்குக்கு அப்புறமா நீங்கள் 10% மட்டும்தான் பே பண்ணுவீங்க. அதுவுமே நீங்கள் எடுக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மொத்தமாக கிடையாது, உங்களுக்கு வரக்கூடிய கேபிட்டல் கெயினுக்கு மட்டும்தான், ப்ராஃபிட்டுக்கு மட்டும்தான். இப்போ லைவ் டெமோவில் உங்களுக்கு எப்படின்றது காமிச்சிடறேன். இப்போ இது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலீங்க, எப்படி பண்ணுறது? சிம்பிளாக உங்ககிட்ட ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் கம்பல்சரி இருக்கணும். நான் பர்சனலி யூஸ் பண்ணுறது ஏஞ்சல் லோன் இல்லை ஜெரோதா, இதுதான் யூஸ் பண்ண அவசியமே கிடையாது, நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் உங்களுக்கு ஜெரோதாவில் வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிடறேன். ஜெரோதாவில் காயின் ஆப் மூலமாக தான் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவோம். இப்போ நீங்கள் காயின் ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், இது கோட்டக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகேவா. ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா பை அண்ட் எஸ்ஐபின்ற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம பேசுறது இன்வெஸ்ட்மெண்ட் பல்காக பண்ண போறீங்க. ஸோ பையை கிளிக் பண்ணிட்டு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐயோ நெட் பேங்கிங்கோ நெஃப்டோ கொடுத்துட்றீங்களா? ஸோ உங்ககிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பொறுத்து யூபிஐயில் வராது, அப்போ நெட் பேங்கிங் நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் தான் வரும். அதை கிளிக் பண்ணி அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு பை கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பல்காக இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க. இது ஃபஸ்ட் ப்ராசஸ். இப்போ ஏற்கனவே நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி வச்சிருக்கீங்கனாலுமே சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே சரி, இதுக்கு அடுத்த ப்ராசஸ் சேம் தான். அது என்னென்னா, உங்கள் ஹோம் ஸ்க்ரீன்லேயே கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு டேப் இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்கிற ஓவரால் வந்துடும். சப்போஸ் ஒரு ஃபண்டுனா அந்த ஒரு ஃபண்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறேன், நான் இன்வெஸ்ட் பண்ண இந்த ஒரு ஃபண்டு கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே போயிட்டோன்னா இதை பற்றின மொத்த டீடைல்ஸ் இருக்கும். நான் ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா எஸ்டபிள்யூபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ண உடனே விட்ராவல் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்கும். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுன்றதை நீங்கள் இங்கே தெளிவாக போட்டுக்கலாம் பேஸ்ட் ஆன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட், சரியா. ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு தடவை தான் கிடையாது, நீங்கள் வீக்லியும் எடுத்துக்கலாம், 15 டேஸ் ஒன்ஸ் எடுத்துக்கலாம், மந்த்லியும் எடுத்துக்கலாம், குவார்ட்டர்லையும் எடுத்துக்கலாம், சரிங்களா. இட்ஸ் அப் டு யூ. அண்ட் அது எந்த நாளில் வேணுன்றதும் இங்கே இருக்குது, நீங்கள் அதையுமே செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் எஸ்டபிள்யூபி கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதாங்க. இந்த பர்டிகுலர் ஃபண்டில் நீங்கள் எவ்வளோ பணம் போட்டிருக்கீங்களோ அது வளர வளர மாதம் மாதம் அந்த பர்டிகுலர் டேட்டில் என்னவா இருந்தாலும், 10% இறங்கினாலுமே சரி, 100% ஏறினாலுமே சரி, அந்த டேட் ஆனால் நீங்கள் போட்ட அமௌண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதுவே ஒருவேளை நீங்கள் ஏஞ்சலோனில் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா ஏஞ்சலோன் ஆப்பில் போன உடனே உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டுன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபண்டை செலக்ட் பண்ணீங்களோ அதை பண்ணிட்டு உங்களுடைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஆனால் இதில் என்னென்னா எஸ்டபிள்யூபிக்கான தனியான எந்த ஒரு ஆப்ஷனும் இது வரைக்கும் இல்லை. இந்த வீடியோ
நான் ஷூட் பண்ற வரைக்கும் இல்ல. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் மாத மாதம் எவ்வளவு வேணுமோ அந்த அமௌண்ட்டுக்கு போயிட்டு வித்துட்டு பணத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இந்த ரெண்டு அக்கௌண்ட்டுமே நான் வந்து காமிக்கிறேன்னா, ஒன்னுத்துல ஆப்ஷன் இருக்கிறதுலயுமே எப்படி ஒர்க் ஆகுது நீங்க தெரிஞ்சுக்கணும், இல்லைனாலும் எப்படி பண்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய ப்ரோக்கர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது கிடையாது, அதனாலதான். அண்ட் ஹோப்ஃபுல்லி நம்ம வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இப்ப நிறைய பேர்லாம் இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே இந்த SWP ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா பெட்டரா இருக்கும். ஏன்னா ரொம்ப மஸ்ட் இது இல்லையா, எல்லாருக்குமே தேவை. அதுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் மாத்தி மாத்தி ஓபன் பண்ண முடியுமா? இருக்கிற அக்கௌண்ட்ல எல்லாருமே கொடுத்துட்டாங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இந்த SWP எப்படி இன்வெஸ்ட் பண்றது என்ன ஏதுன்ற அந்த பேசிக்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு மேலேயும் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருக்குன்னா கமெண்ட் செஷன்ல கேளுங்க, கண்டிப்பா அதை சால்வ் பண்றதுக்கு நான் கமெண்ட் செஷன்ல ட்ரை பண்றேன். அப்படி இல்ல ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின் அப்படின்னா, ஏன்னா இந்த வீடியோ ரீல்லாம் கொஞ்சம் நிறைய ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய வந்தது. அதுக்கப்புறமா தான் இந்த டெடிக்கேட் வீடியோ பண்ணோம். அந்த மாதிரி உங்களுக்கு கேள்விகள் எது இருந்தாலுமே கேளுங்க, சீக்கிரமா நான் பதில் சொல்றேன். அடுத்ததான் மணி சீரீஸ்ல என்ன வீடியோ வேணுன்றதையும் கமெண்ட் செஷன்ல சொல்லுங்க.